ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழனி எக்ஸ்பிளைன் வியூவர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். கிரேஸ்ஃபுல் ஃபேமிலி அப்படிங்கிற கொரியன் ட்ராமாவோட எபிசோட் 5.1 தான் தமிழ் எக்ஸ்பிளனேஷன்ல பார்க்க போறோம். ஸ்டார்ட் சொல்லிடுவாங்க, அந்த பீப்புள் அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்குமே பெனால்ட்டி கொடுத்து அந்த இதை சீல் வச்சு மூட சொல்லிடுவாங்க அந்த எம்சி கெமிக்கல் கம்பெனியை. அந்த தீர்ப்பு சொல்லி முடிக்க அவங்களோட மேலதிகாரி இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இது புஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீ எப்படி எம்சி குரூப்பையே எதிர்த்து நீ தீர்ப்பு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ணா நான் எப்பவுமே நேர்மையா தான் இருப்பேன் அப்படின்ட்டு ஹான் சொல்லிருவாங்க. அதை வந்து அவங்களை ஹான ரொம்ப புஷ் பண்ணிட்டு வேற பிரான்ச்சுக்கெல்லாம் வேற கோர்ட்டுக்கெல்லாம் மாத்திடுவாங்க, ரொம்ப கீழே இறக்கிடுவாங்க. அது ஹானால தங்கிக்கவே முடியாது. அப்ப என்ன பண்ணுவாரு அப்படின்னா, எம்சி குரூப்போட சேர்மனா அந்த வாங் இந்த தாத்தா தான் இருப்பாரு. நீ வந்து எப்பவுமே என்னோட கம்பெனிக்கு நேர்மையா இருந்தா, உன்னோட நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு, என்னோட கம்பெனிக்கு நீ நேர்மையா இருந்த அப்படின்னா உனக்கான நல்ல வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்பெனி கூட அந்த ஹானை சேர்த்துக்கிடுவாங்க. இனிமே ஹான் வந்து ஜட்ஜா இருந்தவங்க இப்ப வந்து எம்சி குரூப்புக்கு மட்டுமே வேலை பார்க்கணும், அவங்களோட திறமைகளை நினைச்சு சேர்த்ததும் அவங்களுமே சேர்ந்துக்கிட்டு எம்சி குரூப்புக்கு வேலைக்கு வந்துருவாங்க. இப்போ உள்ள கதைக்குள்ள வரலாம். அந்த டைனிங் டேபிள்ல எல்லாருமே உட்காந்து சேர்ஸ் அடிச்சு குடிச்சிட்டு இருக்கிறப்ப தாத்தா வராரு வாங்க அப்படின்னு சொல்றப்ப எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கும். வாங்குமே உள்ளக்க வருவாரு. உள்ளக்க வந்துட்டு மகனை பார்த்து முறைச்சிட்டு தன் பேத்திய பார்த்து கண்ணடிச்சுட்டு சந்தோஷமா எல்லாத்துக்கும் ஒரு ஷாக்கிங் நியூஸா, என்னோட ஷேர் ஹோல்டர்ஸ் என்னோட இந்த கம்பெனி நிர்வாகம் எல்லாமே இனி என் பேத்தி தான் பாக்கணும், இனி அவதான் சிஇஓ அப்படின்ட்டு சொல்லிடுவாரு. அதை இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். நம்ம ஹீரோயினுக்குமே அது ஷாக்கா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரூம்ல உட்காந்து ஹான் கிட்ட, அவரு இப்படி நல்லா தான் இருக்காரு, சேர்ல உட்காந்து வர்ற அளவுக்கு நல்லா இருக்காரு அப்படிங்கறது உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு சித்தி ஹான் கிட்ட கோபமா கேட்டுக்கிட்டு இருக்க, எனக்கு தெரியும், எனக்கு சந்தேகம் இருந்தது, ஜங் தான் இதெல்லாம் பண்றா பக்கத்துல இருந்துகிட்டு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது, அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு காத்துட்டு இருந்தேன், பட் சடனா இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல அப்படின்ட்டு ஹான் சொல்ற நேரம் ஹானோட மனசு என்ன நினைக்கும் அப்படின்னா, தன்னோட அந்த ஹேங் பண்ற வாங்கு இருப்பால அவகிட்ட வந்து யாரு ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்புறா அதை கண்டுபிடி அப்படின்னப்ப அவளும் கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பா, ஹாஸ்பிட்டல்ல அந்த தாத்தா கூட இருக்கிற ஜங் தான் செகண்ட் போன் ஒன்னு யூஸ் பண்றாங்க யாருக்குமே தெரியாம, அதை வச்சு மெசேஜ் அனுப்புறாங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பா. ஓ அப்படியா, சரி, இதை வச்சு இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ஹான் நினைச்சுக்கிட்டு இருக்க, எதிர்பாராத விதமா தாத்தாவே இப்ப இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அதை சொல்லிட்டு நீங்க கவலைப்படாதீங்க, இவ ஷியோக்கிய வந்து அவர் வேணா சொல்லிருக்கலாம் சிஇஓ போஸ்டிங்க்கு இவ தான் இனிமே அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கலாம், ஆனா நம்ம கம்பெனில இருக்கிற மேஜர் ஷேர் ஹோல்டர் எல்லாருமே சேர்ந்து அப்பாயின்மெண்ட் பண்ணா மட்டும்தான் அவளால சிஇஓவா இருக்க முடியும், அதுக்கான பொறுப்பை நான் ஏத்துக்கிடுறேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹான் அந்த ரூமை விட்டு வெளியில வருவாங்க. வெளியில வந்தா ஆப்போசிட்ல அந்த ஜங் அவங்க வருவாங்க. நீ இவ்வளவு வயசானதுக்கு அப்புறமும் ரெட்ட முக விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்கியா, அவளோட சித்திக்கு நீ துணையா இருந்த மாதிரி இருந்துட்டு இப்ப அந்த வாங்குக்குமே நீ துணையா இருந்திருக்கல அப்படின்ட்டு ஹான் வந்து ஜங்க பார்த்து கேட்டதும் சாரி அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிடும். தன்னையே எதிர்த்து விலகி போறாளா அப்படிங்கிற கோபத்தோட ஹானுமே அந்த இடத்த விட்டு போயிருவா. இங்க ரூமுக்குள்ள தாத்தா பேத்தி அந்த ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார்ல, அவரு மூணு பேருமே உட்காந்துட்டு இருக்க, அந்த பேத்தியோட கைய பிடிச்சிட்டு நீதாம்மா என் பேத்தி இவ்வளவு வளர்ந்துட்டியே, உன்னை இத்தனை வருஷம் கழிச்சு பாக்கேன், வளர்ந்துட்டியேமா அப்படின்னதும், நான் தான் தத்தா உங்க பேத்தி சிஓக்கி தான், நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு நெகிழ்ச்சியோட சொல்லிக்கிட்டு இருக்க, இனிமேதான் உனக்கு பிரச்சனையே இருக்கு, நீ தான் எல்லாத்தையுமே தாங்கிக்கிடணும் சரியா, நீ இனிமேதான் வளர்ந்து வரணும் அப்படிங்கிறப்ப நீங்க என் கூட இருந்தாலே எனக்கு அது போதும் தாத்தா, நான் எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே நான் ஃபேஸ் பண்ணிக்கிடுவேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லுவா. அந்த நேரம் ஜங் உள்ளக்க வருவாங்க. ஜங்கை பார்த்ததும் இவ ஸ்மைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாத்தா அங்க இருந்து போயிருவாரு. ஜங் உட்கார்ந்துருப்பாங்க, என்ன மன்னிச்சிருங்க, நான் ஆரம்பத்துல இருந்தே உங்களை பார்த்ததுல இருந்தே தப்பாவே நினைச்சிட்டேன், ஏன்னா நீங்க என் சித்தி கிட்ட வந்து நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல, என் சித்திக்கு நீங்க துணையா இருக்க போய் தான் நான் உங்களை நம்பல, என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறப்ப, இல்ல இருக்கட்டும், ஏன்னா எனக்கு வந்து உங்க அம்மாவை நல்லாவே தெரியும், உங்க அம்மா இறக்கு முன்னாடி உங்க அம்மாவை எனக்கு நல்லா தெரியும், அப்ப உங்க தாத்தாவுமே எனக்கு தெரியுமா, நானும் அப்ப இங்க வேலை பார்த்தவ தான், உங்க தாத்தா ரொம்ப அன்கான்சியஸ்ல இருந்தாரு ஆக்சிடென்ட் ஆகி, அப்போ உங்க அம்மா இறந்தது வந்து அவருக்கு தெரிவிச்சா இன்னும் கொஞ்சம் பிரச்சனையாயிரும், அதுவும் இல்லாம அவர் ஒன்ன நினைச்சு ரொம்பவே கவலைப்படுவாரு, நீ ஃபாரினுக்கு போன விஷயம் உங்க தாத்தாக்கு தெரியும், உன்னை எவ்வளவோ கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணாரு, ஆனா டாப் வந்து குறுக்கிறது தடுத்துருச்சு, அதனாலதான் நான் அப்படின்னு சொல்ல வரப்ப, அப்ப நீங்க தான் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்களா, டாப்புக்கு தெரியாம எப்படி நீங்க எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்க அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்க, நான் செகண்ட் மொபைல் ஒன்று வச்சிருக்கேன், அது வந்து டாப்புக்கு தெரியாது, அதுல இருந்து தான் நான் அனுப்பிச்சேன் அப்படின்ட்டு ஜங் சொல்லுவாங்க. ரொம்ப நன்றி நன்றி அப்படின்னது, இட்ஸ் ஓகே இருக்கட்டும், உங்க அம்மாவோட மர்டர் கேஸ் அப்படின்ட்டு சொல்ல வர நேரம் பின்னாடி ஹீரோ இருக்கிறத பார்த்ததும் தயங்கிக்கிட்டேவும்,
உண்மையான குற்றவாளி தான் ஜெயிலுக்குள்ள இருக்கணும், நீ அதை என்னன்னு கொஞ்சம் பாருமா அப்படின்னதும் இவ சரி அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு வெளியில வந்ததும் அந்த தாத்தா கூட இருப்பாருல, அவர் போயிருவாரு. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேர் மட்டுமே இருப்பாங்க. நீ ரொம்ப டயர்டா இருக்க போலையே அப்படின்னதும், ஆமா ரொம்ப டயர்டாயிட்டு எனக்கு இப்ப அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்ல, சரி நான் உனக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன உதவி பண்ணணும்னு சொல்லு, நீ வந்து உங்க அம்மா இறந்ததுக்கு யாரையோ பழி வாங்கணும்னு நினைக்கிற, எனக்கு அது நல்லாவே புரியுது, நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னது, இல்ல எனக்கு உதவி தேவைதான் ஆனா இப்ப தேவை கிடையாது, அதுவும் இல்லாம நாளையில இருந்து உனக்கு ரொம்ப ப்ரெஷர் வேற அதிகமா இருக்கும், நீ போய் ரெஸ்டடு, ஆனா என்னோட அந்த 15 வருஷம் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு உனக்கு தெரியாதுல்ல, நீ என் மேல அக்கறையா இருக்கிறது எனக்கு ஓகேதான், ஆனா எனக்கு இப்போ இந்த அக்கறை தேவை கிடையாது, நீ போ அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும், அவன் நமக்கு என்ன இவங்க என்ன இந்த வீட்டுல எல்லாருமே இப்படித்தான் இருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு அவனும் விலகி போயிருவான். கீழே அவன் கார்ல ஏறி போறத மேல மாடியில நின்ன மாதிரியே பெருமூச்சு விட்டு பாத்துக்கிட்டே இருப்பான் ஹீரோயின். அப்ப ஜங் மறுபடியும் உள்ளக்கு வருவாங்க. சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறப்ப, ஒரு பேப்பர் ஒன்னு முன்னாடி வச்சா அதுல ஒரு மொபைல் நம்பர் இருக்கும், இந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிதான் ஒரு லேடி உங்க அம்மாவை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போலியான தண்டனையை ஹீரோவை காட்டுவாங்க. அவனோட ரெஸ்டாரண்ட் வீட்டுக்கு வருவான், ரொம்ப டயர்டா வருவான். அந்த ஃப்ரெண்டும் அப்பாவும் என்னாச்சுப்பா அப்படின்ட்டு உட்கார வச்சு கேட்டதும் இவன் அவங்க வீட்டுல நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவான். அவங்க வீட்டுல எல்லாருமே என்ன பைத்தியமா, மகன் இருக்கிறப்ப எப்படி பேத்திக்கு சொத்து கொடுப்பாங்க, ஒருவேளை மகன் உண்மையான மகன் கிடையாது அந்த தாத்தாவுக்கு, அதனாலதான் அவருக்கு சொத்து கொடுக்காம பேத்திக்கு கொடுக்காரோ அப்படின்ட்டு ஃப்ரெண்டு கேட்க, என்ன சீக்ரெட்டுன்னு எனக்கு தெரியாது, ஆனா எதுக்கு இந்த குடும்பம் இப்படி இருக்குங்கிறதே எனக்கு தெரியல, இப்ப அவளால எப்படி மெயின்டைன் பண்ண முடியும், அந்த சிஇஓ போஸ்டுக்கு வந்தா அவளால முடியுமா என்ன, ஆனா அவ எதையும் நினைக்கிறான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ இங்க புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. கரெக்டா ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வந்துடும், கால் வந்துட்டு அவ அந்த லிம் சூன் அந்த ஜெயில இருக்கிறாங்களா அவங்க பேர் சொல்லிட்டு இவங்க எந்த ஜெயில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் அனுப்பிச்சு விட்டு எனக்கு நீ கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னதும் லிம் சூன் பெயரை கேட்டதுக்குமே இவனுக்கு ஷாக் ஆயிரும், ஏன்னா இவனோட அம்மா பேரு லிம் சூன் தான். அப்போ அந்த மெசேஜ் ஹீரோயின் அனுப்பிச்சிருப்பான் நம்பரோட, அந்த மெசேஜ் பார்த்ததும் வேகமா தன் ரூமுக்கு போவான். அங்க அவங்க கிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்கும், அந்த டாக்குமெண்ட் எடுத்தா அதுல ஒரு மொபைல் நம்பர் தான் அம்மா பேர் போட்டு ஒரு மொபைல் நம்பர் இருக்கும், அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுற மாதிரியே இருக்கும். அப்ப இவனுக்கு வந்து சின்ன வயசுல அவங்க அம்மா ஞாபகம் வரும், ஜெயில போலியான தீர்ப்பு சொல்லி இருந்திருப்பாங்க, தப்பு இவங்கதான் கொலை பண்ணாங்க, ஒரு ப்ரீசியஸான லைஃப் கிடைக்கிறதுக்காக கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி, இல்ல நான் பண்ணல அப்படின்ட்டு அவங்க அம்மா கெஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த சின்ன பையனான இவனும் அழுதுகிட்டே இருப்பான், அதெல்லாம் இப்ப அவனுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும், அப்படியே மனசு தாங்கவே முடியாது. அதே நேரம் இங்க டாப்ல எல்லாருமே கூடி உட்கார்ந்துருப்பாங்க. ஹான் வந்து இப்ப ஷியோகே வந்து சிஇஓவா அறிமுகப்படுத்த போறாங்க, ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது தடுத்தாகணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஷேர் ஹோல்டர் இன்வெஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மீட் பண்ணி அவளுக்கு வந்து நீங்க ஓட்டு போடக்கூடாது, நம்ம ஒரு மீட்டிங் வைக்க போறோம் ஷேர் ஹோல்டர் மீட்டிங், அதுல வந்து நீங்க அவளுக்கு ஓட்டு போடக்கூடாது, அவளோட ஷேர்ஸ் எல்லாம் குறையணும், அப்பதான் பெனிஃபிட் உங்களுக்கு அப்படிங்கறத நம்ம புரிய வைக்கணும், இந்த விஷயத்தை எல்லாருமே நீங்க ஹேண்டில் பண்ணிக்கணும், நீ பக்கத்துல இருந்த யூங் வாங் சூன் கிட்ட நீ போய் என்ன பண்ற அப்படின்னா பெரிய பெரிய மேஜர் ஷேர் ஹோல்டர் கிட்ட பேசுற, நீ இங்க ரெண்டு பேரும் போய் இன்வெஸ்டர் கிட்ட பேசுறீங்க, அதுக்கான ஏற்பாடெல்லாம் முதல்ல நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னதும் சரி நிச்சயமா நாங்க இதை பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு அந்த மத்த மெம்பர்ஸ் எல்லாருமே ஹான் கிட்ட சொல்லுவாங்க. மறுநாள் விடிஞ்சிடும், நம்ம ஹீரோ அவனோட ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியில வருவான். அப்ப கார் கிட்ட ஏற போற முன்னாடி அவனுக்கு ஒரு வித்தியாசம் தோணும், இவங்க இந்த காரை வச்சுதானே நம்ம நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சுத்தி சுத்தி அந்த காரை பார்ப்பான். பார்த்துட்டு அந்த காரை எடுத்துட்டு போய் அவனுக்கு ஒரு போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்கும்ல அவன் இன்வெஸ்டிகேஷன் ஆபீஸ்ல இருப்பான், அவன்கிட்ட போய் அந்த காருக்கான கீயை கொடுத்துட்டு இந்த காரை இன்னைக்கு ஒரு நாள் நீ மெயின்டைன் பண்ணு, இன்சூரன்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு, எந்த பிரச்சனையும் வராது, நீ மெயின்டைன் பண்ணு, உன்னோட காரை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, எதுக்குடா அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு முக்கியமான வேலை, நான் ஒரு இடத்துக்கு போறேன், அதுக்கு நான் இந்த கார்ல போனா நான் கண்டுபிடிச்சிருவாங்க, உன் கார்ல எடுத்துட்டு போனா அந்த ஃப்ரெண்டு பார்த்த மாதிரியே நின்றுகிட்டே இருப்பான். அப்புறம் ஒரு ஆபீஸ்ல போய் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுவான். அதே ஃபார்ம இவன் 2007 உருதடவை ஃபில் பண்ணியிருப்பான். அப்ப வந்து சின்ன பையனா இவன் இருக்கிறப்ப அவங்க அம்மா ஜெயிலுக்குள்ள போயிருப்பாங்களா, அந்த டைம் அந்த டைம் வந்து அவங்க அம்மா வந்து நீ இனிமே என்னை பார்க்கவே வராதப்பா, நீ மாமா என்ன சொன்னாலும் கேட்டுக்கோ, உனக்கு வெளியில ஒரு வாழ்க்கை இருக்கு, நீ அந்த வாழ்க்கையை சந்தோ
எம்சி குரூப்போட லாயர் அப்படின்னு சொல்லிட்டு வார்ம் அப் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு காத்துக்கிட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களை பார்க்கறதுக்கு அனுமதிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வரும். அதே நேரம் இங்க வீட்டில் வாங் ஷியூன் கிளம்பிக்கிட்டு இருப்பான். கிளம்பிட்டு கோட்டெல்லாம் எடுத்துட்டு நகர்ற நேரம் தன்னோட மனைவியோட செயினும் அந்த கம்மல் இதெல்லாம் இருக்கும் வைரத்தில், அதை எடுத்து கையில வச்சு பார்த்துட்டு இருக்கிற நேரம் ஒய்ஃபும் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வந்துடும். ஏன்னா ரொம்ப ஆஃபீஸ்ல இப்பெல்லாம் பிஸி ஆயிட்டீங்க போல அப்படிங்கிறப்ப, அம்மா பிஸி தான், அப்புறம் எதுக்கு இங்க நின்னுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப, இவ இவ ட்ரெஸ் அப்படியே சரி பண்ணி விடுவா, இப்ப என்ன வேணும் உனக்கு, நீ என்ன என்ன லவ் பண்றியா அப்படின்னு கேட்க, லவ்வா இப்போ இத்தனை நாள் வரைக்கும் நீங்க தான் இனி அடுத்த சிஇஓ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க, சக்சஸ் ஆகுவீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க, நான் குறுக்க இருக்கிறேன் அப்படின்ட்டு உங்களா நினைச்சிட்டு இருந்தீங்க, ஆனா இப்போ அவ வந்துட்டாளே அவளைத்தான் சிஇஓவா ஆக்கணும் அப்படின்ட்டு உங்க தாத்தாவும் சொல்லிட்டாரு. இனிமே எங்க போகுது உங்க லைஃப், இனி நான் எதுக்கு எதுக்கு தேவையில்லாம என்ன வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க கூட, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா என்ன டிவோர்ஸ் கொடுத்துடலாம்ல அப்படின்னு இவ கேட்க, நான் நிச்சயம் ஒரு நாள் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கத்தான் செய்வேன், தேவையில்லாம குறுக்க ஏதாவது நீ எனக்கு பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னா உன்னோட கார்டும் சரி உன் ஃபேமிலியோட இருக்கிற எல்லாரோட கார்டையுமே நான் பிளாக் பண்ணிடுவேன் அப்படின்னு, பிளாக் பண்ணுங்க போங்க, இது ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு நான் இல்லாமே இருக்கலாம் அப்படின்ட்டு இவ கோவமா கத்த, இவகிட்ட பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு வாங் ஜூன் அந்த இடத்த விட்டு வெளியே போயிருவான். இங்க ஹீரோ காத்துக்கிட்டு இருப்பான், அவங்க அம்மாவை கூட்டிட்டு வருவாங்க. ரொம்ப வயசா இருக்கும் அவங்க அம்மா, அவங்க அம்மா முன்னாடி வந்து உட்காருவோம், நீங்க எம்சி குரூப்ல இருந்து லாயரா வந்திருக்கீங்க ஹியோ யூண்டோ அப்படின்னாங்களே அப்படின்னதும் அம்மா அப்படின்ட்டு இவன் சொல்ல, தாமகனா அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிரும். ஹெலே நீ தானடா நீ தானடா அப்படிங்க, அம்மா நான் தான்மா அப்படிங்கிறப்ப, என் மகனையும் என்னால அடையாளம் கண்டுபிடிக்காம போச்சு, நான் ஒரு நல்ல அம்மாவே கிடையாது, நான் ஒரு கொலகாரி அப்படின்னதும், இல்லம்மா நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, இப்ப நான் லாயரா இருக்கேம்மா, நான் லாயரா வந்திருக்கேன், நல்லா படிச்சுட்டேம்மா, நல்லா வளர்ந்துட்டேன், உங்களை நிச்சயமா நான் வெளியே கொண்டுட்டு வருவேன், நான் பேப்பர் கொடுத்துருக்கேன், அந்த பேப்பர்ல நீங்க சைன் பண்ணுங்க, இந்த இந்த கேஸை வந்து நம்ம திரும்ப ரீஓபன் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப அவங்க அம்மாக்கு ஷாக் ஆயிரும். ஏன்ப்பா இப்படி சொல்ற அப்படின்ட்டு அவங்க அம்மா கேட்க, இல்ல இந்த கொலையை பண்ணது வந்து நீங்க கிடையாதுமா, மிஸ் கான் தான் பண்ணிருக்காங்க, உங்க மேல பொய்யான புகார போட்டுட்டாங்க அப்படின்னதும், இல்ல அவங்க வந்து நம்பாம வேண்டாப்பா நீ அப்படி பண்ணாத பண்ணாத, நீ திருப்பி ரீஓபன் பண்ணவே பண்ணாத, நான் இங்கதான் இருக்கணும், நான் தான் தப்பு பண்ண, நான் தான் கொலை பண்ண அப்படின்ட்டு உங்க புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. நீ ரீஓபன் பண்ணாத அப்படிங்கறதுல அவங்க அம்மா தெளிவா இருக்க, அந்த நேரம் உங்களுக்கான விசேஷ அவர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூட்டிட்டு போயிருவாங்க. எதுக்கு அம்மா இப்படி பேசுறாங்கன்னு இவனு தெரியாம அதே இடத்துல உட்காந்துட்டு இருப்பான். ரூமுக்குள்ள அவங்க அம்மா வந்து உட்காந்து முக்குல போய் உட்காந்து அழ ஆரம்பிச்சிடும். அப்ப அவங்க அம்மா ஜெயிலுக்குள்ள வந்த புதுசுலேயும் ஹான் ஒரு தடவை வந்து மிரட்டி இருக்கும், உன் பையன் வெளியில நல்லபடியா வாழணும் அப்படின்னு நீ நினைச்சா, அவன் உயிரோட இருக்கணும் அப்படின்னு நினைச்சனா, நீ இந்த காலம் முழுக்க இந்த ஜெயிலுக்குள்ளேயே தான் இருக்கணும், யாரும் ஒண்ணு வெளியில கொண்டு வருவாங்க நீ நினைச்சிடாத, அதுவும் இல்லாம நீ கொலை பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனா அந்த கொலைக்கான பெனால்டி பணம் உன்கிட்ட இருக்கா, உன்னால குடுக்க முடியாதுல்ல, அதனால உன் மகனோட வாழ்க்கையை நினைச்சு நீ உள்ளக்கே இருந்துக்கோ, இல்லைன்னா உன் மகன் அப்படின்னு சொல்ல வர நேரம், இல்ல இல்ல என் மகனை எதுவுமே பண்ணாதீங்க, நான் அந்த ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹான் கிட்ட அப்பவே சொல்லியிருப்பாங்க. அப்ப நீ உன் மகன் இனிமே பார்க்கவே கூடாது அப்படின்ட்டு ஹான் சொன்னது, சரி நான் இனிமே பார்க்கவே மாட்டேன் அப்படின்ட்டு இவங்க அம்மா லிம்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. அதை இப்ப நினைச்சு பார்த்துட்டு கவலையோட அழுதுகிட்டு இருக்க ரூமுக்குள்ள வெளியில கார்ல உட்காந்த மாதிரி நம்ம ஹீரோ அழுதுகிட்டு இருப்பான். அப்ப வந்து ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வரும், அட்டன் பண்ண மாட்டா, வேணுக்குனே ரிஜெக்ட் பண்ணிடுவான். என்ன இவன் நம்ம கால் அட்டன் பண்ணவே மாட்டேங்க, நியூஸ் பேஜ்ல ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும்னு வேற சொல்லியிருந்தானே அப்படின்ட்டு இங்க ஹீரோயின் புலம்பிக்கிட்டேவும் வாய்ஸ் மெசேஜ் போடுவா, நியூஸ் பேஜுக்கு நம்ம இன்டர்வியூக்கு போனோம், சீக்கிரம் என்னோட கால் அட்டன் பண்ணு, நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டுருவா. அப்புறம் லீய காட்டுவாங்க, அவ வந்து ஒரு ஷேர் ஹோல்டர் ஒருத்தரை போய் மீட் பண்ணிட்டு இப்ப சிஓவா ஷியோக்கிய அப்பாயின்மெண்ட் பண்ண போறாங்க. அவளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது, அவ வந்துட்டேன்னா உங்களோட கம்பெனி ரொம்ப லோவா போயிடும், அவ வந்து உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு கேக்குறப்ப, அவளுக்கு தானே மேஜர் ஷேர் ஹோல்டர் இருக்கு, நாங்க அவளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணித்தானே ஆகணும் அப்படின்ட்டு அவர் சொல்ல, இல்ல நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு, நான் முடியவே முடியாது அப்படின்ட்டு ஆப்போசிட்டா சொல்ற நேரம் ஒரு போட்டோ சிசிலதான் காட்டினதும், இவர் இல்லீகல் உறவுல இருக்கிறது அந்த போட்டோல இருக்கும், இதை நான் உங்ககிட்ட மனைவி கிட்ட காட்டிடவா அப்படின்னு சொல்லிட்டு லீ பயமுறுத்திருந்து, சரி நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன், நான் ஓட் வந்து அவளுக்கு அகேன்ஸ்டாவே போட்டுடுறேன் அப்படின்ட்டு லீ கிட்ட சொல்லிடுவான். அதே மாதிரி அந்த பாடி கார்டு ஒருத்தர் இருப்பாலாம், அவனுமே போய் பணமெல்லாம் லஞ்சம் எல்லாம் கொடுத்து இப்படி எல்லாருமே ஒவ்வொரு ஷேர் ஹோல்டரோட மைண்டை பிரைன் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருமே ஷியோகிக்கு அகேன்ஸ்டா தான் போர்டு மீட்டிங் ஒன்று வைக்க போறோம், அதுல நீங்க ஓட்டு போடணும் அப்படின்ட்டு இவங்க சொன்னதும் எல்லா ஷேர் ஹோல்டருமே கேட்டுக்கிடுவாங்க. இந்த விஷயம் ஹானுக்கும் தெரிய வரும், ஹான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, இது போதுமே அப்படின்ட்டு, அவளை வீழ்த்துறதுக்கு இது போதும் அப்படின்ட்டு ஹான் நினைச்சுக்கிட்டு இருக்க. இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.